இன்னைக்கு வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடக்கும்னு இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அஃபீஷியலாக அறிவிச்சிருக்குது. அதாவது ஏப்ரல் 19, ஏப்ரல் 26, மே 7, மே 13, மே 20, மே 25, ஜூன் 1, இந்த 7 நாட்கள்லையும் இந்தியா முழுக்க தேர்தல் நடக்கும்னு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அஃபீஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இது எல்லாம் முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு வரும். இதுல இந்த முதல் கட்ட தேர்தல் நடக்குது பாத்தீங்களா, ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கிற 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கட்சி தாவனாங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி, அவங்க ஜெயிச்ச தொகுதி இருக்குல்ல விளவங்கோடு, அதோட இடைத்தேர்தலும் ஏப்ரல் 19ஆம் தேதி தான் தெரியும். 7 கட்டமா நடக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகபட்ச தொக
ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது 21 மாநிலங்களில். இது மட்டும் இல்லாமல் ஆந்திரா ஒரிசா மாதிரியான சட்டமன்றங்களுக்கும் இந்த 7 கட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு டேட்ல தேர்தல் நடத்த போறாங்க. அதோட ரிசல்ட்டும் ஜூன் 4ஆம் தேதி வரப்போகுது. ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த தேர்தல் திருவிழா ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிருது. இதுல இந்த முதல் கட்ட தேர்தல் ஆரம்பிக்கிற இந்த ஏப்ரல் 19ல இருந்து கடைசி கட்ட தேர்தல் நடக்கிற ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 42-43 நாட்கள் இடைவெளி இருக்குது. ஏன் இந்த இடைவெளி, எதுக்கு இவ்வளவு லாங் ஷெட்யூல தேர்தல் ஆணையம் போட்டிருக்குது? ஏன்னா இந்தியா டிஜிட்டலைசேஷனான ஒரு நாடு. டிஜிட்டல்ல இந்தியாவை கம்பேர் பண்ற அளவுக்கு உலகத்துல நாடே கிடையாது. வேற லெவல்ல இந்தியா டிஜிட்டல்ல டெவலப் ஆயிருக்குது. உள்கட்டமைப்புல இந்தியா இந்த 10 வருஷத்துல உலகத்திலேயே பெஸ்டா டெவலப் ஆயிருச்சு. இந்தியாவில் இல்லாத வசதியே கிடையாது அப்படி இப்படின்னு சங்கிகள் பெருமை பீத்தி தள்ளுறானுங்க. ஆனா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு எதுக்கு 45 நாள் கேப்? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு ரகசிய கூந்தலும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துக்காக, ஒரே ஒரு பேருக்காக தான் தேர்தல் ஆணையம் இவ்வளவு லாங் ஷெட்யூல போட்டிருக்குது. அந்த விஷயம் என்ன, அந்த பேர் என்னன்னா மோடி. மோடிக்காக தான் இவ்வளவு லாங் ஷெட்யூல. ஏன்னா மோடியை தவிர பிஜேபி கிட்ட காட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மோடியை காட்டி தான் அவங்க ஓட்டு கேட்டாங்கன்னா, பிஜேபி கிட்ட மோடியை தவிர மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. பிஜேபியில் இருக்கிற வேற யாரையாவது மக்களுக்கு தெரியுமா? இல்ல வேற யாரையாவது காட்டினாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜாதான். மோடி மோடி மோடி, மோடியை தவிர பிஜேபி கிட்ட வேற ஒரு கூந்தலும் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சோசியல் மீடியாவெல்லாம் மேனிபுலேட் பண்ணி இந்த 10 வருஷத்துல மோடியே கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது மட்டும்தான் பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். ஊழலே பண்ணாத உத்தமர், மோடியோட கை மட்டும் கரைபடாதது கிடையாது, அவரோட காலு தலைமுடினு அத்தனையிலையும் எந்த கரையும் கிடையாது. அவரோட மனசு எவ்வளவு வெள்ளைங்கிறத காட்டுறதுக்காக தான் அவர் நரைச்ச தாடிக்கு டை அடிக்காமையே வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைய மோடி நினைச்சாருன்னா ஒரே பகல்ல தீத்துருவாரு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய மோடி நினைச்சாருன்னா ஒரே ராத்திரி பாகிஸ்தான்காரன் பயப்படுறான் பங்களாதேஷ்காரன் பம்முறான் அமெரிக்காரன் டவுசர்லயே யூரின் போறான் ஐரோப்பாவே மோடியை பார்த்து நடுங்குது இந்த உலகத்தையே மோடி தான் காப்பாற்ற போறாரு அப்படின்னு இந்த 10 வருஷத்துக்கு மேல ஊது ஊது ஊதுன்னு ஊதி பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா மோடியோட இமேஜ். அது மட்டும்தான் பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து மோடியோட இமேஜ காலி பண்ண முடிஞ்சா மினிமம் 15 to 20 வருஷம் ஆகும். பிஜேபி தவிர பிஜேபி கிட்ட காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால மோடியை தெரு தெருவா கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ரோடு ரோடா ரோட் ஷோ நடத்தி தான் ஆகணும். அத்தனை ஸ்டேட்டுகளுக்கு மோடி போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதுக்காக தான் இந்த எலெக்ஷனை இவ்வளவு லாங் ஷெட்யூல்ல பிளான் பண்ணப்பட்டிருக்குது. சோ மோடியை தெரு தெருவா கூட்டிட்டு போற வேலையெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேயே நடந்துகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 13 தடவை ஷார்ட் டைம்லயே மோடி
செட்டப்பில் தேர்தல்ங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நமக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு ஓட்டுங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தல் நியாயப்படி தான் நடக்கும், முறைப்படி தான் நடக்கும், நாம் போடுற ஓட்டு நாம் நினச்சவங்களுக்கு தான் போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்புறதை தவிர நமக்கு வேறு எதுவும் வாய்ப்பு கிடையாது. இந்த மேஜிக் ஷோ நடக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் மேஜிக் மேன் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய சீட்டு கட்டை எடுத்து கண்ட மேனிக்கு குளுக்குவாப்பில், குளிக்கிட்டு ஏத்தாப்பில் இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு இதில் ஒரு சீட்டை எடுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் ஏதாவது ஒரு சீட்டை ரேண்டமாக எடுப்பார், அதில் என்ன நம்பர் இருக்குது அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க அப்படின்னு நாலஞ்சு தடவை அழுத்தி அழுத்தி சொல்லுவாப்பில் மேஜிக் மேனை. அவரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த சீட்டு எத்தனை நம்பர், அதில் என்ன சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக மனப்பாடம் பண்ணுவாப்பில். திரும்ப அந்த சீட்டை கண்ட மேனிக்கு குளுக்குவார் மேஜிக் மேனு. அப்புறம் குளிக்கிட்டு இடையில ஒரு இடத்துல அந்த சீட்டை வைக்க சொல்லுவார். அந்த ஆளும் அந்த சீட்டை அந்த இடத்துல வைப்பார். திரும்பவும் மேஜிக் மேன் அந்த சீட்டை கண்ட மேனிக்கு குளுக்குவார். குளிக்கிட்டு கடைசியாக அந்த சீட்டை அக்யூரேட்டாக எடுத்து அந்த நம்பரை காட்டுவார். அது பார்த்தா அந்த எழுத்தாப்புல இருந்து ஒரு எடுத்த அதே நம்பராக இருக்கும். அந்த எழுத்தாப்புல இருந்தவர் மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஜில் இருந்த அத்தனை பேரும் வாயை பொழுந்துருவாங்க. எப்படிடா இது முடியுது, அவ்வளோ பெரிய சீட்டு கட்டுக்குள்ள இருந்து இந்த சீட்டை எப்படி அவரால் அக்யூரேட்டாக எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு அத்தனை பேரும் வாயை பொழந்துருவாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன ட்ரிக் இருக்குதுன்னு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த மேஜிக் மேன் நடத்தினது அத்தனையே நாடகம்னு. அந்த காமன் மேன் எந்த சீட்டை எடுக்கணும், எடுத்த சீட்டை திரும்ப எந்த இடத்துல வைக்கணும்னு ஆல்ரெடி அந்த மேஜிக் மேன் முடிவு பண்ணிட்டாரு. அங்கே நடந்ததெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயி ஒரு நாடகம் அவ்வளவுதாங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா விசாரிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இந்த எலெக்ஷனும் அந்த மாதிரி இல்லாமல் பிஜேபி எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை சீட்டை ஜெயிக்கணுங்கிறது எல்லாம் ஆல்ரெடி முடிவு பண்ணிருச்சு, அதுதான் நாளைக்கு ரிசல்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் நடக்காமல் ஓட்டிங் மிஷினில் எல்லாம் எந்த ஃப்ராடும் பண்ணாமல் எல்லாமே நியாயப்படி நேர்மையாக தான் நடக்கும்னு நம்புவோம், நம்பிதான் ஆகணும். நமக்கு வேற வழி இருக்குதா என்ன? இது எல்லாத்துக்கு மேலே இன்னைக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டு அந்த தேர்தல் ஆணையர் சில விஷயங்களை சொன்னார். அதாவது இன்னையிலிருந்து தேர்தல் கட்டுப்பாடுகள்லாம் அமலுக்கு வருது, ஸோ அதிகாரம் எங்கள் கைக்கு வரப்போகுது, நாங்கள் தான் இனிமேல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போகிறோம், அதிகார துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்த போகிறோம், பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த போகிறோம், ஆபாச அரசியலை கட்டுப்படுத்த போகிறோம் அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம ஊரில் எப்படி எலெக்ஷன் நடக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் சொல்கிறதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாய்ங்கிறதெல்லாம் ஊர் அறிஞ்ச ரகசியம்தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அது என்னென்னா, இந்த தேர்தலில் ஃபேக் நியூஸுகளும் ஃபேக் வீடியோக்களும் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேக் நியூஸுகளையும் ஃபேக் வீடியோக்களையும் கட்டுப்படுத்த போகிறோம், கம்ப்ளீட்டாக தடை பண்ண போகிறோம் அப்படின்னாரு. அதுதான் அவர் உருட்டின உருட்டிலேயே உலகமாக உருட்டு. ஏன்னா ஃபேக் நியூஸ் கூப்பிட்டு இந்த வீடியோவை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அது உண்மையா, அந்த வீடியோவில் இத்தினுண்டாவது உண்மை இருக்குதா, அது சொல்கிற விஷயங்களில் ஏதாவது மேட்ரு இருக்குதா அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம ஆளுகளும் பரப்பி தள்ளுறானுங்க. அதில் தான் பிஜேபி வாழுது வளருது. இந்த வாட்ஸ்அப்பையும் வாட்ஸ்அப் குரூப்பையும் தடை பண்ணிட்டாலே பிஜேபியை கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. இந்த ஃபேக் வீடியோக்களையும் ஃபேக் நியூஸுகளையும் இந்த சங்கி கூட்டம் பல வகைகளில் பரப்புது. அதாவது பாதி உண்மை பாதி இருக்கிற மாதிரியான ஃபேக் வீடியோக்கள், கம்ப்ளீட்டாக ஃபேக் வீடியோக்கள், கொஞ்சோண்டு உண்மை மட்டும் இருக்கிற ஃபேக் வீடியோக்கள், ஃபேக் நியூஸுகள்னு இதை பல மாதிரி பரப்புகிறாங்க. இன்னைக்கு வேற போட்டிருக்குது. சோ மோடி மேலேயே அவன் கடுப்புதான் ஆவான், ஆனாலும் சங்கிகள் இந்த லிங்கை ஏன் தொடர்ந்து பரப்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். இங்கதான் சங்கிகளோட ட்ரிக்கை நாம புரிஞ்சுக்கணும். இந்த எஜமான் படத்துல அதுல வில்லனா வர்ற நெப்போலியன் ஒரு பஞ்சு டைலாக் ஒன்று பேசுவாரு. அதாவது ஊருக்குள்ள கல்யாணம் நடந்தா அதுல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், அதே ஊருக்குள்ள இளவு உளுந்தா அங்க நான் தான் பொணமா இருக்கணும் பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் அந்த ஊரு என்னை பத்தி தான் பேசணும்,
அது கல்யாணமோ எலவோ என்ன நடந்தாலும் என்னை பற்றி தான் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கணும். நான் அவ்வளவு பெரிய அப்பாட்டகர அப்படிங்கிறது தான் அந்த வசனத்துக்கான அர்த்தம். சங்கிகள்லாம் சொல்ல வர்றதும் அதைத்தான். அது ஃபேர் நியூஸோ ஃபேக் நியூஸோ, அது ஃபேர் வீடியோவோ ஃபேக் வீடியோவோ, அது ஃபேர் லிங்கோ ஃபேக் லிங்கோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மோடியை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கணும். மோடியை ஒன்று ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கணும், இல்லைனா திட்டிக்கிட்டு இருக்கணும். மோடி மோடி அதை தாண்டி உங்களுக்கு பேசுறதுக்கு டாபிக்கே கிடையாது அப்படிங்கிறத தான் சங்கிகள் சொல்ல வர்றது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், ஃபேக் வீடியோக்களையும் ஃபேக் நியூஸ்களையும் வரவிடாமல் தடுக்கணும்னா பிஜேபியை தடை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.